குட்டீஸ் வாங்க, இன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒருத்தருக்கு கால் நடக்க முடியாமல் போயிடுச்சு திடீர்னு. அவர் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க, 10 நாள் இங்கே இருங்க, உங்களுக்கு கால் குணமாக்கி நாங்கள் கொடுத்துட்றோம். சரிங்க, இவரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறார். டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, நர்ஸும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இவருக்கு நம்பிக்கையே கிடையாது கொஞ்சம் கூட. நமக்கு குணமாகாது, ஐயோ நமக்கு கால் போயிடுச்சு, நம்ம கால் இனிமேல் நடக்கவே முடியாது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பார். சிஸ்டர் வரும்போது சிஸ்டர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். சிஸ்டர் சொல்வா, அப்படிலாம் பண்ணாது, அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் நல்லா நடப்பீங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா ஓட்ட பந்தயத்தில் ஓடுவீங்க, ரன்னிங் ரேஸில் ஓடி ஃபஸ்ட்டு ப்ரைஸே வாங்குவீங்க, நல்லா குணாயிடுவீங்க. இல்லை சிஸ்டர், எனக்கு கஷ்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்கு. கஷ்டமே படாதீங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட வச்சு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க. இவருக்கு நம்பிக்கையே இல்லாதனால எத்தனை மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அவர் உடம்புக்கு ஒத்துக்கவே இல்லை, ஒன்றுமே குணமே தெரியல. ஏன்னா இவருக்கு தான் நம்பிக்கையே இல்லையே. நம்பிக்கை இருந்தால் மாத்திரை போடாமல் கூட குணாகும். ஆனால் இவருக்கு நம்பிக்கை இல்லைனால எவ்வளோ மாத்திரை போட்டாலும் அவருக்கு உடம்பு அதை ஏற்றுக்கவே இல்லை. அப்படியே இருந்தார். ஒரு நாள் என்னாச்சு, சிஸ்டர் வந்தோடனே சிஸ்டர்கிட்ட சொன்னார், சிஸ்டர் சிஸ்டர் இங்கே பாருங்களேன், ஜன்னலுக்கு வெளியில் ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் உதிர்ந்துருச்சுன்னா என்னால் நடக்க முடியாது அப்படின்னா. அப்படிலாம் சொல்லாதீங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், அது இலை உதிர்காலம், அதனால் இலையெல்லாம் உதிர்ந்துட்டு புதுசாக இலை வளரும். இல்லை சிஸ்டர் பாருங்க, பாதி இலை விழுந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அது ஃபுல்லாக விழுந்துருச்சுன்னா எனக்கு வந்து என்னால் நடக்க முடியாமல் போயிடும் அப்படின்னா. அப்படிலாம் சொல்லாதீங்க, நம்பிக்கையாக இருங்க, வாழ்க வளமுடன், நீங்கள் நல்லா நடப்பீங்க, நல்லா ஓடுவீங்க அப்படி சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து மருந்து மாத்திரெல்லாம் கொடுத்துட்டு சிஸ்டர் போயிட்டான். அப்படியே இருக்கும்போது கொஞ்ச நாள் நிறையா இலை விழுந்துருச்சு, ஒரே ஒரு இலை தான் இருந்தது. உடனே இவர் சிஸ்டர்கிட்ட பார்த்துட்டு, சிஸ்டர் சிஸ்டர் அங்கே பாருங்களேன், ஒரே ஒரு இலை தான் இருக்குது, இந்த ஒரே ஒரு இலை விழுந்துருச்சுன்னா எனக்கு வந்து கால் குணமாகாது அப்படின்னு. அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொல்லிட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில் வந்தது, வந்தால் மரத்தில் பார்த்தா அந்த இலை அப்படியே இருந்தது. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆஹா, நம்ம நல்லா கால் குணாகி நம்ம நல்லா ஓட ஆரம்பிப்போம், நல்லா நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்ததும், டாக்டர் நான் இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கேன் டாக்டர், அந்த இலை விழவே இல்லை, எனக்கு மருந்து கொடுங்க, மாத்திரை கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, நான் நல்லா சாப்பிட்றேன், நான் நல்லா குணாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு மருந்து மாத்திரலாம் சாப்பிட்டு அப்படியே குச்சி வச்சுட்டு ஹாலில் அங்கேயும் இங்கேயும் நடந்து ரூமில் நடந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இலை விழவே இல்லை, அது வரையும் 10 நாளும் அந்த இலை விழவே இல்லை. அவருக்கும் ரொம்ப ஹாப்பி. உடனே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், டாக்டர் சொன்னால் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், நீங்கள் வீட்டுக்கு போகலாம், நீங்கள் நடந்தே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார் டாக்டர். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர் வந்தோடனே, சிஸ்டர் எல்லாமே உங்களால் தான், நீங்கள் வந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க, பாசிட்டிவாக பேசுனீங்க, அந்த இலையும் விழவே இல்லை, நான் நினச்ச மாதிரி அந்த இலை விழவே இல்லை, அதனால நான் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்கு போகும்போது என்னை வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்கிறார். சரி, நான் வரேன், பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது சிஸ்டர்கிட்ட போய், சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப நன்றி அப்படின்னு, சரி என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் அவன் கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிட்டு தான் அந்த மரத்துக்கிட்ட கூட்டின்னு போய்ட்றான். அந்த மரத்துக்கிட்ட கூட்டின்னு போனால் மரத்தில் வந்து அந்த இலைய அப்படி பிச்சு அவர் கையில் கொடுத்துட்டான். பார்த்தா அதில் ஒரு துணியில் பெயிண்ட் பண்ணியிருக்கு. சிஸ்டர் என்ன சிஸ்டர் இது அப்படின்னு கேட்டோன்னே, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து மனசில் ரொம்ப வேதனைப்பட்டுட்டே இருந்தீங்க, நான் தான் வந்து ஒரு இலை வந்து விழறதுக்கு முன்னாடியே ஒரு ஓவியரை கூப்பிட்டு இலை மாதிரி துணியில் வரைஞ்சி இங்கே ஒட்டிட்டேன், அந்த இலையும் விழுந்து விழுந்து தான் போச்சு, ஆனால் வந்து உங்களுக்காக தான் நான் பண்ணினேன், நீங்கள் இந்த இலையை பார்த்துட்டு நம்பிக்கையாக இருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு நான் இதை பண்ணினேன், நீங்கள் இதை பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டீங்க, மருந்து மாத்திரெல்லாம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க, சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க, எழுந்து நடக்க ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ நல்லா ஆகிட்டீங்க அப்படின்னு. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது, ஓ நம்பிக்கை தான் வாழ்க்கைக்கு முக்கியம், நம்ம தான் வந்து பைத்திய மாதிரி நம்ம இப்படி நம்பிக்கை இல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு, என் கண்ணை திறந்துட்டீங்க, இனிமேல் நான் வந்து எல்லாத்துக்கும் நம்பிக்கையோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சுதா? என்ன பார்த்தீங்களா, எப்பவுமே வந்து நம்பிக்கை தான் நம்ம வந்து நம்மளை வந்து நாளைக்கு வாழ வைக்குது, நம்பிக்கை தான் நம்மளா நாளைக்குங்கிறத வாழ வைக்குது. நம்ம நம்பிக்கையோட படிக்கணும், படிக்கும்போது நல்லா படிக்கணும். நமக்கு மண்டையில் ஏறுறேன், நமக்கு மண்டையில் ஏறலைன்னு சொல்லவே கூடாது, நமக்கு மண்டையில் ஏறும், நம்ம நல்லா படிப்போம், நம்ம நல்லா மார்க் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம நல்லா படிப்போம், நல்லா இருப்போம், நல்லா பேசுவோம், நல்லா பாடுவோம், நல்லா டான்ஸ் ஆடுவோம், எல்லாமே நல்லா 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 நல்லான்னு நம்ம சொல்ல 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 நம்ம உடம்புக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் பாசிட்டிவ் எனர்ஜியாலேயே நம்ம உடம்பு இருக்கும். ஆனால் மற்றவங்க பேசும்போது கூட நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக பேசணும். யாராவது ஏதாவது பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவாக பேசுனா நெகட்டிவாக பேசாதீங்க, பாசிட்டிவாக பேசுங்க, நம்ம நல்லா இருப்போம், நல்லா படிப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட எனக்கு படிப்பே ஏறலடா அப்படின்னு அப்படி சொல்லாத, உனக்கு படிப்பு ஏறும், நல்லா படிப்பா, நீ எல்லாமே நல்லா படிப்பீங்க, எல்லாம் நல்லா 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 நல்லான்னு சொல்ல 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 நம்ம
நல்லா ஆயிடுவோம். என்ன? ஓகே குட்டீஸ், பை.